நீங்க முடிஞ்ச வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், குட் மார்னிங், வணக்கம் சார். இல்ல இப்போ பசங்க ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது, தொந்தரவு பண்றாங்க அதனால. ஆக்சுவலா இது அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட சொல்லிருந்தீங்க நீங்க, சார் சொல்லியிருந்தாரு ஐயா இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நம்ம ஏதாவது யோசிச்சுக்கலாம், ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆனா வந்து உள்ள இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மள சுமக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அதாவது இப்போ உங்க மனசுல வந்து ஒரு பயம் வரலாம், வருத்தம் வரலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டே இருக்கலாம். அந்த எமோஷன்ஸ் வந்து புற வேலைக்கு தேவைப்படவும் செய்யலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். அதனால இப்ப நமக்கு வந்து அது ஒரு மேட்டரே இல்லை. அதனால நம்ம அகத்தை வந்து நம்ம சீரமைச்சு நல்லா வச்சுக்கணும், குவாலிட்டியா வச்சுக்கணும்னு சொன்னா நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு நம்ம கவனத்தை செலுத்தலாம். நம்மளை எப்படி வச்சுக்கணுங்கிற ஒரு இதே வேண்டியதில்லை. அதை நம்ம வந்து நம்ம கான்செப்ட் படி என்னன்னு சொன்னா, உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க, நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்கிறதுதான். ஓகே சொல்றீங்க, ஆமா நம்மள திருத்த வேண்டியதில்லை. நம்மள ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஓகேன்னு சொன்னா அது தானாவே தனித்தானே சரி பண்ணிக்கணும். அப்ப நமக்கு வேலை எங்க இருக்குன்னு சொன்னா, புறத்துல தானா எதுவுமே சரியாகாது. இப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து பொருட்கள் எல்லாம் சதுரி கிடக்குதுன்னு சொன்னா அது தானா வந்து அந்தந்த இடத்துக்கு போய் சேராது. நீங்க தான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா சைக்கலாஜிக்கலா வந்து சதுரி கிடக்குதுன்னு சொன்னா அதை போய் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அதுவே ரீப்ளேஸ் ஆகிடும் அது. அதனால சைக்கலாஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நேச்சுரலா நடக்கும், பிசிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆமா மேனுவலா தான் பண்ணணும். நான் போன ஒரு முந்தானத்து கால்ல வந்திருந்தேன், அப்ப கேட்ட கோபத்தை பத்தி, எனக்கு கோபம் ஜாஸ்தி வருதுன்னு கேட்டிருந்தேன். அதனால மத்தவங்க அஃபெக்ட் ஆறாங்க, மத்தவங்க ஹர்ட் ஆறாங்க. இதையும் நான் வந்து இதுக்கு ஏதாவது நான் சரி செய்ய ட்ரை பண்ணணுமா, இல்ல அதையும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அதுவே வந்து செட்டில் ஆகுமா சார்? இல்ல இப்ப நீங்க வந்து கோபம் வரும்பொழுது கோபம் உங்களை அறியாமலே செயலா மாறிடுது. ஆனா இப்ப இது வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் லிங்க் உங்க ஏற்பட்டுருது. இப்ப நாங்க உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து புறத்தை பாதிக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு புறச்சிக்கலையும் பாதிக்குது பாத்தீங்களா. நம்ம அகத்துல உள்ள எமோஷன் வந்து அகத்தோட நின்னுதுன்னா பரவாயில்ல, இப்ப கோபம் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோபத்தினால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கும் போது மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களுடைய செயலே பாதிக்கப்படுறது, இப்படி எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம இதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோபத்தை நீங்க வந்து குற்றமா எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. கோபம் வந்து உங்களுடைய இயற்கை அம்சம், அது இயற்கையா வந்திருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. ஆனா அது செயல்படுத்துறதுங்கிறதுல எப்படி செயல்படுத்தலாங்கிறதுல இன்னும் கொஞ்சம் நாகரிகத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறதுங்கிற மாதிரி அம்சத்தை கொண்டு வந்துருங்க. அப்போ செயல்படுத்துறதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும் மொழிய, சரியா பண்ணணுமா தப்பா பண்ணணுமாங்கிறதுல உங்களுக்கு இது இருக்கணும் மொழிய. கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு வர வேண்டியதில்லை. கோபம் சரியானது இல்லைன்னுட்டுலாம் முடிவு பண்ண வேண்டியதில்லை. அப்போ இயற்கையானது உங்களுக்கு வந்திருக்கு, அது இயற்கையானதுதான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதை குற்றம் சாட்டாதபடி அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பாத்துக்கிடுங்க. அதனால எல்லாமே வந்து இப்ப ஒரு ஆயுதமா இருந்ததுன்னு சொன்னா கத்திய வச்சு நம்ம காய்கறியும் நறுக்கலாம், கொலையும் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து நம்ம கோபங்கிறது அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிடலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கிடலாம். அதை எந்த எல்லா எமோஷனையுமே நீங்க சரியான முறையில ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. அது அளவுல அது இல்லாம பண்ணிடணும். அந்த கோபமே வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைச்சோம்னா அது நமக்கு நாமளே கில்ட்டியா ஃபீல் பண்ணி நமக்கு நாமளே ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு தான் போகும். அந்த கில்ட்டி ஃபீலிங் ஆக்சுவலா வருது. அதுக்கு நம்ம செயல்பாட்டை மாத்திக்கலாம். செயல்பாட்டுல நீங்க அது உங்க உங்க கையில இருக்கிறது செயல்பாடு தான் ஒழிய கோபம் வந்து உங்க கையில கிடையாது, உங்களை மீறி வருது. அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே அதனுடைய வேகம் எல்லாம் குறைஞ்சிரும். அது ஆட்டோமேட்டிக்கா பிறகு அந்த கோபம் வராத தன்மை கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சார். இன்னொரு க்வெஸ்சன், இப்போ ஒருத்தர் பேசியிருந்தாருல பகவத்கீதை, ஜே கே பத்தின புக்ஸ், மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு. நான் பகவத்கீதையை படிச்சது இல்லை, ஆனா மத்த உங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது, ஒவ்வொருத்தரோட டிஃபரெண்ட் புக்ஸ் இதே ஒரு வேலையா வச்சு படிக்கும்பொழுது என்னதான் சொல்ல வராங்கன்னு பாக்கும்போது, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றாங்க. என்னடா இது, ஒவ்வொருத்தர் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங் வருது. அது என்னோட புரிதல் இல்லாத ஒரு தன்மையா, இல்ல அதை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியலையா? ஒவ்வொருத்தர் மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க, கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதாவது அப்ரோச் வித்தியாசமா இருக்கும், ஆனா அவங்க எண்ட் பாயிண்ட் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்தை நோக்கி தான் அவங்க கொண்டு வருவாங்க.
சொல்ல போனா சொன்னா நீங்க லிபரேஷன் அடையணும் ஞானம் அடையணும்ங்கிறதுக்கு தான் அவங்க கடைசி எண்ட் பாயிண்ட் அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய இதுலயுமே எண்ட் பாயிண்ட் வந்து லிபரேஷனும் ஞானத்துக்கும் நம்ம எண்ட் பாயிண்டா சொல்றோம். அந்த எண்ட் பாயிண்ட் அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு அணுகுமுறையை சொல்லலாம். அதை நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எது உங்களுக்கு ஓகேயோ அதை நம்ம பண்ணி பார்க்கலாம். சில இதுல வந்து டைரக்டா அதோட லிங்க் ஆகாம கூட இருக்கலாம். சில பயிற்சிகள் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுடுங்களேன். இப்ப ஒருத்தர் வந்து காலையில உட்காந்து தியானம் பண்ணணும்ங்கிறாரு, அல்லது மந்திர ஜபம் பண்ணணும்ங்கிறாரு, அப்படி ஏதாவது ஒண்ணு சொன்னான்னு சொன்னா நீங்க அதை கூட பண்ணலாம். ஏன்னா அது வந்து டைரக்டா அங்க ஒண்ணு லிங்க் ஆகல, உங்களை ஏதோ ஒரு வகையில ப்ரிப்பேர் பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் அதை நோக்கிதான் கொண்டு போகுது. இருந்தாலும் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். செய்ய முடியாததை சிலவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்க எடுத்துடவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அதனால உங்களுக்கு முதல்ல நீங்க முதல்ல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாத நிலையில நீங்க ஒன்று இதையாவது ஒன்னு ஆரம்பிக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிறகு அடுத்த உங்களே உங்களுக்கு நீங்களே அதை அப்கிரேட் பண்ணிக்கிடலாம். இந்த ஒரு இதுல இருந்து அது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? பல பேரோட புக்ஸ் படிச்சு இல்ல நம்ம பாட்டு நார்மலாவே இருந்துடலாமா? நீங்க சொன்னீங்கல மனச வந்து ஒரு குழந்தை லெவல்லயே வச்சுக்கலாம், எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்க வேண்டான்ற பட்சத்துல நம்ம மத்த விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரமெண்ட் இருக்கு. உங்களுடைய டெம்பரமெண்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இப்ப எதையாவது இப்ப நான் சொல்றத உங்களால எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னா இதே போதும். சிலவங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நிறைய பல இடங்களுக்கும் போய் பார்த்து நிறைய அனுபவங்களை எல்லாம் ஏற்பட்டு அந்த அனுபவங்களை கடந்து போக முடியாத ஒரு நிலையில தான் பிள்ளை நம்மகிட்ட வராங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஈஸியா ரொம்ப ஈஸியா கிளிக் ஆயிருது. சிலவங்க வந்து டைரக்டாவே நம்மகிட்ட வர்றவங்களும் கூட சிலவங்களுக்கு கிளிக் ஆயிருது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் பல இடங்களுக்கும் ரவுண்ட் பண்ணி வந்தவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு நம்ம இதை பிக்கப் பண்றதுக்கு. அதுக்காக நம்ம எல்லாருமே நீங்க எல்லாரும் சுத்திட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க சுத்திட்டு அவங்களுக்காக தோன்றபடி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுலயும் ஏதோ என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா தான் அதை நோக்கி போக முடியும். அதனால போகிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் போயிட்டு வர்றதுல தப்பு கிடையாது. ஓகே சார், நன்றி சார், தேங்க் யூ. ஓகே சுதா மேடம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஒன்லி ஃபார் ரெக்கார்டிங் சார். ரெப்ளிகேன், சென்னை. ஓகே ரெப்ளிகேன். ஆமா, ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச்.